கோட்டபாயவிற்கு ஆதரவாக கொழும்பில் தேசிய கொடிகளுடன் பேரணி. நெருக்கடியில் திணறும் ஸ்ரீலங்கா, ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். 13 திகதி முதல் 15 திகதி வரை மின்சார விநியோகம் தடையில்லை. இந்நிலை தொடர்ந்தால் கோட்டாபாயவிற்கே பாரிய பிரச்சினை. நாடாளுமன்ற வளாகத்தில் பதற்றமான நிலை, குவிக்கப்பட்ட படையினர். காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. திமிர் பிடித்த கோட்டாபய, திட்டி தீர்த்த எம்பி. கோட்டாவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு ஆதரவாக கொழும்பில் ஆர்ப்பாட்ட பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த பேரணியில் ஈடுபட்டுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசு தலைவருக்கு ஆதரவாக எங்களுக்கு கோட்டா வேண்டும் உள்ளிட்ட பல கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்தை மீண்டும் நிலையான பாதைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான சீர்திருத்தங்கள் குறித்த சர்வதேச நாணய நிதியத்துடன் விரிவான விவாதங்களை ஆரம்பிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்காவில் தற்போது இடம்பெற்று வரும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாகவே ஐரோப்பிய ஒன்றியம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளான ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து, ருமேனியா மற்றும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளின் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழு வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்களை பாதித்துள்ள தற்போதைய நெருக்கடியிலிருந்து வெளிவர ஆக்கப்பூர்வமான மற்றும் ஜனநாயக வழிகளை ஆராயுமாறு அனைத்து தரப்பினரையும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் கேட்டுக்கொண்டனர். எதிர்வரும் 13, 14 மற்றும் 15 திகதிகளில் மின்சார விநியோகம் தடை செய்யப்படாது என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயக்க இதனை அறிவித்துள்ளார். தமிழ் மற்றும் சிங்கள புதுவருடத்தை முன்னிட்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏப்ரல் 11, 12 திகதிகளில் 4 மணித்தியாலங்கள் மின்சார விநியோக தடை மேற்கொள்ளப்படவுள்ளது. அத்துடன் ஏப்ரல் 16 திகதியும் 17 திகதியும் 2 மணித்தியாலம் 15 நிமிடங்கள் மின்சார விநியோக தடை மேற்கொள்ளப்படவுள்ளது. மக்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டால் அது அரசு தலைவருக்கு பிரச்சனையாக மாறும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் உணர்வுகள் தங்களுக்கு எதிராக மாறியுள்ள போதிலும் ஸ்ரீலங்கா அரசு தலைவராலும் பிரதமராலும் தொடர்ந்து எவ்வாறு பதவியில் நீடிக்க முடிகின்றது என ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அரசு தலைவரை பொறுத்தவரை அவர் 5 வருடங்களுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டுமென ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறும் நிலையில் ஆட்சியை விட்டு போவதா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது அவரே. அவர்தான் பதவி விலகப் போவதில்லை. எனினும் புதிய அமைச்சரவைக்கு தலைமை தாங்கப் போவதாக எமக்கு தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் இந்திய கடனுதவியின் கீழ் பல பொருட்கள் வரவுள்ளதால் பல விடயங்களுக்கு தீர்வு காணப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அனைத்து விடயங்களுக்கும் தீர்வு காணப்படுமா என்பது எனக்கு தெரியாது. தொடர்ந்து மின்வெட்டு நீடிக்கப் போகின்றது. ஆனால் அவற்றின் காலம் குறையும். நிச்சயம் சில தட்டுப்பாடுகள் காணப்படும். பிரதமரை பொறுத்தவரை அவர் தற்போது மிகச்சிறிய பெரும்பான்மையை கொண்டுள்ளார். சுமார் 40 உறுப்பினர்கள் அரசாங்கத்திலிருந்து விலகியுள்ளனர். எதிர்கட்சிக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் 3 அல்லது 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வித்தியாசமே காணப்படுகின்றது. அடுத்த சில நாட்களில் அந்த 4-5 பேரும் அரசாங்கத்திலிருந்து விலகுவார்கள். அரசாங்கம் பெரும்பான்மை இழக்கும் நிலையை ஏற்படுத்துவார்கள் என பலர் கருதுகின்றனர். இதன் பின்னர் என்ன நடக்கும் என்பது வெளிப்படையான விடயம் என குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கத்திற்கு எதிராக கடந்த சில நாட்களாக போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்திற்கு அருகில் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுக்கும் இப்போராட்டத்தில் போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரப் பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். நாடாளுமன்றத்திற்கு அருகில் பத்தரமுள்ள பொல்துவ சந்தையில் போராட்டம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
தற்போது நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கிழக்கே நிலவும் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக மழையுடனான வானிலை ஞாயிற்றுக்கிழமை வரை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சபரகமுவ மேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்துரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய இடங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று இரவு 11 மணி வரை இடியுடன் கூடிய கடுமையான வானிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை திமிர் பிடித்த கோட்டாபய ராஜபக்ச என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதஹீர திட்டியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான பதவி நீக்க பிரேரணையை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருமாறு விஜிதஹீர முன்மொழிந்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை அடுத்து அரசாங்கத்தை விலகுமாறு வலியுறுத்தி மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜனாதிபதி கோட்டாபயவை பதவி விலகுமாறு பல்வேறு அரசியல் கட்சிகளும் அழுத்தம் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியும் அரசாங்கமும் மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காவிட்டால் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரப்போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றில் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், ஒன்று வழிநடத்துங்கள் அல்லது வழியை விட்டு வெளியேறுங்கள் என கேட்டுக்கொண்டார். மேலும் 6.9 மில்லியன் மக்கள் ஜனாதிபதிக்கும் 6.8 மில்லியன் மக்கள் அரசாங்கத்திற்கும் வாக்களித்திருந்தமையினை அரச தரப்பு உறுப்பினர்கள் மறந்து செயற்படக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டினார். எனவே மக்களின் தற்போதைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து ஜனாதிபதி பதவி விலகாவிட்டால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்போவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரித்திருந்தார். கோட்டபாயவிற்கு ஆதரவாக கொழும்பில் தேசிய கொடிகளுடன் பேரணி. நெருக்கடியில் திணறும் ஸ்ரீலங்கா, ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மின்சார விநியோகம் தடையில்லை. இந்நிலை தொடர்ந்தால் கோட்டாபாயவிற்கே பாரிய பிரச்சினை. நாடாளுமன்ற வளாகத்தில் பதற்றமான நிலை, குவிக்கப்பட்ட படையினர். காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. திமிர் பிடித்த கோட்டாபய திட்டி தீர்த்த எம்பி. கோட்டாவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை.